தாராபுரத்தில் சுண்ணாம்பு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு குடிநீர் குழாய் உடைப்பு. அதனை சீர் செய்ய பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறையை உதவி கேட்ட பொறியாளரிடம் கணேஷ் கேட்ட சென்றபோது உரிமையில் பேசி கண்டித்தது பொதுமக்கள் தர்ணா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வெங்கட்டிப்பாளையம் மடத்துப்பாளையம் தேர்ப்பாதை உப்பாறு அணை ஏற்கமட்டம் குண்டடம் போன்ற 16 கிராமங்களுக்கு விவசாயிகளுக்கு குடிநீர் வழங்க சுண்ணாம்பு காட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தாராபுரம் காவல் நிலையம் அருகே பிரதான குழாய் திடீரென பழுதடைந்து 15 நாட்களுக்கு மேலாக சீர் செய்யாமல் மெத்தனமாக இருந்த நெடுஞ்சாலைத்துறையை உதவி கேட்ட பொறியாளர் கணேஷிடம் கேட்க சென்றபோது பொதுமக்களை வறுமையாக பேசி பொதுமக்கள் மனதை மிகவும் புண்படுத்தும் வகையில் பேசியதால் அதனை தொடர்ந்து கிராம மக்கள் இன்று நெடுஞ்சாலைத்துறை நுழைவயல் முன்பாக அலுவலரை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேட்டி திரு குடிநீர் திட்டம் வந்து இந்த மெயின் லைன் வந்து 10-15 நாளைக்கு மட்டும் உடஞ்சி போயிடுச்சு தண்ணி பைப் லைனு. அது வந்து வாட்டர் போர்டில் நாங்கள் சொல்லி வாட்டர் போர்டு அதிகாரிகள் வந்து இங்கே ஹைவேஸ் போடப்படுற கணேசமூர்த்தி மட்டும் மனு கொடுத்துருக்காங்க வந்து எங்களுக்கு டேமேஜ் கண்டுபிடிச்சு தர சொல்லி. ஆனால் இவர் வந்து அதை அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கார், வந்து கண்டுபிடிச்சு தர மாட்டேங்கிறார். இப்போ வந்து கேட்டதுக்கு எங்கள் வந்து ஒருமையாக திட்டார் பப்ளிக்கை, நீங்களாம் பப்ளிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் போங்க வெளியே போய் நிலுங்க போகல, ஆஃபீஸில் யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, எங்கள் மேல்மட்ட அதிகாரி என்கிட்ட பேசணும், நீங்கள் வரக்கூடாது பப்ளிக் யாருமே, நீங்கள் எதுக்கு வரேன்னு சொல்லி எடுத்துக்கோ ரொம்ப மனங்கோண்ட மாதிரி திட்டுறாரு. இங்கே எங்களுக்கு தண்ணி வந்து 10-15 நாள் ஆகி போச்சு, நாங்கள் தண்ணிக்கு வழி இல்லாமல் இங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் அலைஞ்சிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் தண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறேன். பண்டிகை கால நெருங்கிட்டு வரதுனால எங்களுக்கு தண்ணியும் இல்லை, விவசாயத்திலும் தண்ணி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே பருவமழை போயிட்டதுனால எங்களுக்கு குடிநீர் தண்ணி நம்பி தான் ஆடு மாடு எல்லாமே இருக்கிறேன். ஆனால் எதையுமே வந்து ஒரு செகண்ட் கூட கேட்கல, கேட்டதே போய் வெளியில் பப்ளிக் யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏஐ திட்டுறாரு, ஏடி திட்டுறாரு, வாட்டர் போர்டில் இங்கே வாட்டர் போர்டுக்கு லட்சம் எனக்கு தெரியாதா போங்க போகணும்னு திட்டுறாரு. பப்ளிக் வந்து இங்கே பப்ளிக் யாரும் உள்ளே வரக்கூடாது வெளியே போகணும்னு சொல்கிறாரு. இது தக்க நடவடிக்கை எடுத்துருமோ அரசு கேட்டுக்கிறேன்.